விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் மன்னினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று எபிரேயர்களது நிருபம் 11:11 சாராளினுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை தேவன் இங்கே விளக்கி காண்பிக்கிறார். சாராளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவளுடைய கர்ப்பமெல்லாம் அடைக்கப்பட்டு போனது. ஆனாலும் அவள் விசுவாசத்தினாலே எதை விசுவாசித்தாள்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர், கொடுப்பதற்கு உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தையிலே ஒன்றும் வீணாய் போகாது என்பதை சாராள் அதிகமாக நம்பினார்கள். இந்த நம்பிக்கையானது பிரியமானவர்களே, கர்ப்பமெல்லாம் செத்து போயிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது பிள்ளை பெறுவதற்கான பலனை அடைந்தால். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் செத்து போனது போல காணப்படலாம், வழிகள் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். குடும்ப சூழ்நிலை, வியாபாரம், தொழில், மற்ற எந்த காரியத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் கர்ப்பம் செத்து போன சாராளை போல உங்கள் வாழ்க்கையில எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் இருதயத்திலே நம்புங்கள், வாக்குத்தத்தம் மண்ணினவர் உண்மையுள்ளவர், எனக்கு நிச்சயம் செய்வார், என் சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாய் மாற்றுவார் என்று நீங்கள் நம்பும் பொழுது, அன்றைக்கு சாராளுடைய கற்பத்தை திறந்த அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு தடைப்பட்ட அத்தனை காரியங்களையும் சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். God bless you.